இப்பொழுது நின்றால் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கும். ஆனால் அவர்கள் நிற்கவில்லை. திமுக அண்ணா திமுக அழிக்க நினைக்குது, பாஜக அண்ணா திமுக அழிக்க நினைக்குது. நாம் தமிழர் மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றுச்சு, அது திராவிட கட்சிகளை வேணாங்குது. இன்னொருத்தர் ரிசர்வ் பண்ணி ஆர்எஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, விஜய். 2026ல் அவர் எங்க போய் கன்ஃபார்ம் பண்றாருன்னு தெரியல. இப்ப விலகிறது அப்படின்னு சொன்னா அது பல வியூகமாக கூட இருக்கலாம். சரி, யாரு இப்ப நாங்க தான் எதிர்கட்சி என்று சொல்லி கொண்டிருந்த பாஜக திமுகவிற்கு பி டீமாக செயல்படுகிறது, பாஜகவிற்கு பி டீமாக செயல்படுகிறது. பாமக வேட்பாளர் அன்புமணி வாக்கு சதவீதம் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக விட்டு கொடுத்திருக்கிறதுன்றதான் இப்போ. அது உங்களுக்கு நல்லது தானே சாமி, நீங்க நினைக்கிறது அதுதானே. அதிமுக வாக்கு சதவீதம் குறையணும், ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது 45% வாக்குகளாக இருந்தது, இன்னைக்கு 20% வாக்குகளாக குறைஞ்சிருச்சு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா? பாஜக கூட்டணியில இருந்தா தமிழ்நாட்டின் உரிமைகளை திரு எடப்பாடி பழனிசாமி காபு கொடுத்து விட்டாருன்றீங்க. கூட்டணியை விட்டு வெளியேறியதற்கு பிறகும் கள்ள கூட்டணின்றீங்க. பின்னணிவ சந்திச்சாரு. பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள் 2021ல் எடுத்துச்சு, அது இப்ப முட்டையாயிருச்சா? 2.5% வாக்குகள் டிடி வித்யாநகரன் எடுத்தாரே, அது இப்ப முட்டையாயிருச்சா? எல்லாத்தையும் கூட்டணி மாதிரி சேர்த்து அவங்க எல்லாம் முட்டை, நாங்க 18ன்னு சொன்னா. ஒரு அரசியலை விட்டு ஒதுங்கி விட்டவர்கள் 4 வருஷம் கழிச்சு புத்தருக்கு போதி மரத்துல வந்தது மாதிரி 4 வருஷம் கழிச்சு எதிர்க்கட்சி ஆனதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 தோத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஞானம் வருமா? ஆகவே அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. அன்னன்னைக்கு தங்க விலை மாறித்தான், நேற்று இருந்த தங்க விலை இன்னைக்கு 150 ரூபா குறைஞ்சிச்சுன்றாங்க, நாளைக்கு 500 ரூபா ஏறுதுன்றாங்க. அரசியலும் கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகே, தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர் அறிவித்த பிறகு தாமதமாக நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? இடைத்தேர்தல் பலதை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சது கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் கூடி பேசி தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. 2012 கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க. 2013 கூட்டுறவு சங்க தேர்தலை புறக்கணித்தாங்க. அப்போ அது மாதிரி இன்றைக்கு அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசித்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதற்கு முன்பாக வெளியில் வந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, அஃபிஷியலாக வராட்டியும் சிவி சண்முகம் அவர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்பு இருந்த அந்த முத்தமிழ் செல்வன் அவரையே வந்து போட்டியிட செய்யலாம், அவர் அந்த பகுதியில் கொஞ்சம் வலுவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும், இந்த தகவலை வந்து மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இபிஎஸ் உட்பட எல்லாருக்கும் பரிமாறப்பட்டதாகவும் இந்த மாதிரி ஒரு தகவல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்துவிட்டு அப்புறம் ஏன் புறக்கணிப்பு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனுடைய உண்மை தகவல்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வாங்கிய மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் வாங்கியவருக்கு 93,000. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முத்தமிழ் செல்வன் அவர் வந்து 84,157 வாக்குகள், அதற்கு பிறகு நாம் தமிழர்கள். அப்போ 2ம் இடத்தை பெற்றது. இப்போ 3 வருஷம் ஆச்சுல்ல, அப்போ எதிர்மறை வாக்குகள் இந்த அரசாங்கத்தின் மீது திமுக மீது அதிகரிக்கத்தானே செஞ்சிருக்கோம். இப்பொழுது நின்றால் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியிருக்கும். ஆனால் அவர்கள் நிற்கவில்லை. இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நின்றுக்கலாமே.
இல்லை ஏன் நிற்கலை அப்படின்னா, 2012 கலைஞர் என்ன சொன்னார்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறார். ஆனால் அதற்கு மாறாக அதையும் சேர்த்து திருமங்கலம் ஃபார்முலாவாக இருக்கட்டும், அதே மாதிரி 2006 சென்னை உயர் நீதிமன்றம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருந்தார், சென்னை உயர் நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட நீதி அரசு என்ன சொன்னாங்கன்னா, மறு தேர்தல் வைக்க சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கூட்டத்தை அடைச்சி பட்டி ஃபார்முலான்னு புதுசு புதுசாக உருவாக்குனாங்க. அது மாதிரி கோயம்புத்தூரில் கொலுசு, அவருக்கு பேரே அப்படித்தானே அழைக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது தொடர்ந்து செய்யக்கூடிய ஒன்று தான். இல்லை, இந்த மாதிரி பல ஃபார்முலாக்களை அதிமுகவும் கைப்பற்றி இருக்கிறது. கோயம்புத்தூரில் அந்த தேர்தலில் கொலுசு மட்டும் கொடுக்கல, ஒரு கட்டப்பையில் இன்னொரு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி வந்து ஒரு கட்டப்பையில் என்னென்னலாம் கொடுத்தப்பட்டது அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அதில் பங்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை மட்டும் எப்படி பேசுறோம்? இப்போ விலகிறது அப்படின்னு சொன்னால் அது பல வியூகமாக கூட இருக்கலாம். ஓகே, சரி, யாரு இப்ப நாங்க தான் எதிர்கட்சி என்று சொல்லி கொண்டிருந்த பாஜக இங்க நிக்கலாமே, ஏன் நிக்கல? சரி, அதிமுக ஏன் புறக்கணிப்பு பண்ணியிருக்குன்றதான் நம்மளுடைய கேள்வி. இவ்வளவு பாசிட்டிவ் வியூ இருக்கு, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு வலு இருக்கு அதிமுகவிற்கு, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது ஏன் புறக்கணிப்பு செய்யணும்? பாஜகவோடு வெளிவந்திருக்கீங்க, ஒரு மக்களவை தேர்தலை தான் சந்திச்சிருக்கீங்க, வெளியில வந்தது இது ஒரு இடைத்தேர்தல், நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கலாமே, ஏன் பயன்படுத்திக்கல? நான் ரெண்டு விஷயத்தை இதை பார்க்கறேன். ஓபனா சொல்லணும்னா திமுகவிற்கு பி டீமாக செயல்படுகிறது, பாஜகவிற்கு பி டீமாக செயல்படுகிறது, பாமக வேட்பாளர் அன்புமணி வாக்கு சதவீதம் பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக விட்டு கொடுத்திருக்கிறதுன்றதான் இப்போ விமர்சனமாக இருக்கிறது. இப்ப நானும் ஓபனா சொல்றேன், இங்க கேள்வியே அப்படித்தான் கேக்குறீங்க. அண்ணா திமுக நின்றிருக்க வேண்டும், நிற்காததுக்கு காரணம் நாம் தேர்தலில் 10 தேர்தலில் அவங்க சொல்றது, அது எடப்பாடி பழனிசாமி இல்லாம ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் 8 தேர்தல் வரைக்கும் இருந்தார், அதையும் எடப்பாடி மேலதான் நீங்க போடுறீங்க, இருந்தாலும் அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம். ஏன்னா சில பேருக்கு ஆசை, ஆஹா தோல்வியே நிறைய பண்ணிட்டாரு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை நிலை அல்ல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 25% வாக்குகளை பெற்றால் சின்னம் முடங்கி கிடந்துச்சு, அந்த சின்னத்தை மீட்டுட்டு வந்தாங்க. 2021 முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்றேன், எல்லா விவாதத்திலும் இதுவே கட்டமைக்கிறாங்க. அதிமுக தோத்து போச்சு, அதிமுக தோத்து போச்சுன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்கட்சி, நாம் தமிழர எதிர்கட்சி, நான் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ள உங்களால போக முடியுமா? அதுவும் அதிமுக இப்போதும் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 1,17,00,000 திமுக வாக்குகள் வாங்கியிருக்கு, 1,57,000 வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்குது. அப்போ இந்த விகிதாச்சார வாக்குகள் அடிப்படையில் சொல்றேன், அப்ப எங்கேயும் யாரும் தோத்தலாம் போயிடல. அதிமுக எதிர்கட்சி 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2021 அப்பையும் 1,00,000,000 மேலதான். அப்போ இவைகள் எல்லாம் யாரும் தோற்கல, தோற்க வைக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இது ஒரு அரசியல் வியூகமாக எடுத்துக்கிட்டு போறாங்க. இது ஒன்னு. அன்னியூர் சிவா அவர்களை திமுக நிறுத்திருக்கல, விருப்ப மனு வாங்கினீங்களா? அந்த மாவட்ட கழக செயலாளர் இருந்த செஞ்சி மஸ்தான் மாவட்ட செயலாளர் பெருசா அமைச்சர் பெருசாப்பான்னு கேட்டா, அமைச்சரை காட்டிலும் மாவட்ட செயலாளர் தான் பெருசு. மாவட்ட செயலாளர் விட்டு தூக்கிட்டீங்களே, என்ன காரணம்? இன்னைக்கு மாவட்ட அவைத்தலைவரை போட்டிருக்கீங்களே, என்ன காரணம்? அதே மாவட்டம் தான், விழுப்புரம் தான். அப்போ அன்னியூர் சிவா அவர்களுக்கு விருப்ப மனு வாங்காமலேயே நீங்கள் வெற்றி பெற்ற முடியும், அப்ப அந்த ஆயத்த பணிகள் தயார் நிலைக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்களா சார்? ஒரு தேர்தல் இடைத்தேர்தல்னு அறிவிச்ச உடனே ஆளுங்கட்சியாக இருக்கு, ஆளுங்கட்சிக்கு பாமக வேட்பாளர் அறிவிக்குது, நாம் தமிழர் அறிவிக்கிறாங்க, எல்லாரும் அதற்கான வேட்பாளர் அறிவிச்சுட்டு அங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள், என்னென்ன விஷயங்களை நம்ம ரெடி பண்ணணும், பணிக்குழு அமைக்கணும், பொறுப்பாளர்களா ஒரு 11 அமைச்சர்களை அமைக்கணும், நாம் தமிழர் கூட பணிக்குழு அமைச்சிருக்காங்க, 8 பேரை பொறுப்பாளர் அமைச்சிருக்காங்க, அவங்கவுங்க வெற்றிக்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கு தகுந்த அவங்களுடைய கட்சியில உட்கமைப்பு வேலைகளை பண்ணுவாங்க. எதை நம்ம விமர்சிக்க கூடாது இல்லையா? உங்க மேல வச்சு மாபெரும் கட்சி சார், அதாவது இல்ல ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது 3வது பெரிய தேசிய கட்சி அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாங்கியிருந்த கூடிய கட்சி இன்றைக்கு மக்களவை தேர்தலில் 20% வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேள்வி கேட்க தானே செய்வாங்க. கேள்வி கேளுங்க, ஆனா
நீங்க அதிமுகவை வந்து அப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதே உங்க அரசியல் தான். குறை சொல்றது இல்ல, ஏன் இந்த நிலைக்கு போகுது, இங்க தவறாங்க, அது தவறல, அந்த தவறுகளை உணர்ந்து சரி செய்ய விரும்பலையா அப்படிங்கறதெல்லாம் தான் கேள்வியாகும். அது எங்கேயும் தவறல, அது எங்கேயும் குறைஞ்சு போயிடல, வாக்கு சதவீதம் அதே தான் இருக்குது. ஒற்றை தலைமை ஆனதற்கு பிறகு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு 1,57,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த மக்களவை தேர்தல், இந்த மக்களவை தேர்தல்ல 7 தொகுதிகள் டெபாசிட் இழந்திருக்கிறது. அதிமுகவிற்கு இந்த வரலாறு இருக்கிறதா அதற்கு முன்பாக? எல்லா கட்சிக்கும் ஒரு வலிமை இழந்து போய்தான் திரும்ப வரும். விமானம் கூட பறந்துகிட்டே இருக்குன்னா ரொம்ப நாள் பறந்துகிட்டே இருக்க முடியுமா? தரை இறங்கித்தான் வரும். அப்ப டெபாசிட் இருக்கு வந்து பென்னாகரத்துல செல்வி ஜெயலலிதா இருக்கிற போதே டெபாசிட் போச்சு. ஆர்கே நகர்ல மருது கணேஷ் என்னாச்சு போச்சு, திரும்ப மீண்டும் வந்துச்சு. இது எல்லாம் அதை இங்கு காரணம் கட்ட முடியாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்திக்கிறோம். ஓப்பனா பேசலாம் அப்படின்னா, மக்களவை தேர்தலே வந்து அதிமுக சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் பாஜகவிற்கு அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் உட்பட பல உதவிகளை செஞ்சார் அப்படின்னு பல ஊடகங்களில் பேசப்பட்டது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்பது பாமக வேட்பாளருக்கு மறைமுக உதவி தான் அப்படின்னு விமர்சனம் மீடியாக்களில் பொதுவாகவே வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? நிமிழுக்கு அரசியல் பண்ணுறதை விட மீடியாவை சமாளிக்கிறது பெரு அரசியலாக இருக்குது. ஆகவே இன்னைக்கு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தால், அதை பாருங்கள், பாஜக கூட்டணியில் இருந்தால் தமிழ்நாட்டின் உரிமைகளை திரு எடப்பாடி பழனிசாமி காப்பு கொடுத்து விட்டார்ன்றீங்க. கூட்டணியை விட்டு வெளியேறியதற்கு பிறகும் கள்ள கூட்டணின்றீங்க. அதிமுகவை கூட்டணி கள்ள கூட்டணியை பத்தி பேசிட்டே இருக்குதான். மக்களவை தேர்தலுக்கு நீங்க காங்கிரஸ் நீங்களும் என்ன இந்த நாடு சுபிட்சமா வந்துருச்சா? சரி, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்கன்னு நீட்டு விளக்கு கொண்டு வந்துருங்களா? ஏற்கனவே 39 பேர் கொடுத்தாங்க, கொண்டுக்கிட்டீங்களா? ஆகவே நீங்க செயலற்ற, நீங்கள் சாதிக்க தெரியாதவர்களிடம் அவ்வளவுதான். இல்ல, காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்துச்சான்னு கேட்டா, அவங்கள ஆட்சி கட்டமைப்புல அமைப்புனாதான் அவங்க வந்து கொண்டு வர, மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது குரல் நீங்க சொல்றீங்க, மோடியும் நம்பல, ராமரே வந்து மண்ணை கவி விட்டுட்டாரு, அது வேற விஷயம். 400 ஜெயிப்போம் நாங்க. திரு மோடியே வந்து 11 மணி நேரத்துல பின்னணி சந்திச்சாரு. இப்படி எல்லாம் பேசாதீங்க சார், ஏன்னா 26ல மீண்டும் ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிட்டு ஒரு பிரச்சனையும் வராது. இனிமேலுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு, இந்தியாவை பொறுத்தளவில் பேசாமல், அதாவது நாவடக்கம் தேவை. அதே நேரத்துல ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாலும் ஆட்சி போயிடும். நீங்க 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரிசா என்னாச்சு? பாராளுமன்றத்துல மோடி ஆதரிச்சு விட்டு இங்க வந்து மோடி எதிர்ப்பினார், மண்ணை கவினார். ஜெகன்மோகன் ரெட்டி அதே வேலையை செஞ்சார். அது மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் கடுமையாக எதிர்த்திருந்தால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போல, அது மேடையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும், எல்லா இடத்திலையும் மோடி எதிர்ப்பில் தெளிவாக இருந்தார். மக்கள் அவர்களை நம்பினார்கள். அதை இன்னும் கடுமையா செஞ்சிருக்கணும் அப்படின்றத என்னை போன்றவர்களுடைய ஆர்வம் ஆதங்கம். அதை செய்வார்கள், செய்ய வேண்டும். கடும் மக்கள் நம்பிதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமா இருந்தப்போ எந்த சதவீதத்துல அதிமுக இருந்தது, மக்கள் நம்பிதான் இந்த சதவீதத்துல இறக்கிருக்காங்களா அதிமுகவை? அப்படி கிடையாதுல்ல. அப்ப நீங்க ஜெயலலிதாம்மா இறக்குற போது திரு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்கு பொதுச் செயலா வருவார்னு ஜெயலலிதாம்மா சொல்லிட்டு போனாங்களா? ஆகவே அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. அன்னன்னைக்கு தங்க விலை மாறித்தான், நேத்து இருந்த தங்க விலை இன்னைக்கு 150 ரூபா குறைஞ்சிச்சுன்றாங்க, நாளைக்கு 500 ரூபா ஏறுதுன்றாங்க. அரசியலும் கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசியல் கட்சி தேவை. மக்களுக்கான அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி ஆரம்பிச்ச புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெரு பெரிய மாட மாளிகையில வந்து இது பண்ணல, ஆனால் அவருடைய தியாகத்தால் அந்த கட்சி இருந்துச்சு. அவர் தான் நிரந்தர தலைவர். அதுக்கு பின்னாடி வந்தவங்கள் எல்லாம் வழிகாட்டுபவர்கள். ஆனா அதனால் அந்த கட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கும், இருக்க வேண்டும். மக்கள் இன்னும் நான் சொல்றேன், ஜெயலலிதா இறந்துட்டாங்க, பல தேர்தலில் தோல்வியுற்றதுன்றீங்க அதிமுகவை. தோல்வியுற்றதற்கு பிறகும் மோடி அவர்களுடைய கள்ள கூட்டணி சொன்னதற்கு பிறகும் 1 கோடி வாக்குகளுக்கு மேல எடுக்கிறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. திமுக மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் கூட்டணி அவர்களுக்கு பலம், அதனால் அவர்களுக்கு 40-40, அவ்வளவுதான்.
பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்ட பிறகு அவங்க பாமகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. நாங்கள் பாஜக மாநில தலைவர் கேட்குறாரு, நாங்கள் பாஜக இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கிறது, அதிமுக வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது அப்படிங்கிறாரு. அது உனக்கு நல்லது தானே சாமி, நீங்கள் நினைக்கிறது அதுதானே. அதிமுக வாக்கு சதவீதம் குறையணும், ஜெயலலிதா இருக்கிற போது 45% வாக்குகளாக இருந்தது, இன்னைக்கு 20% வாக்குகளாக குறைஞ்சிருச்சு, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா? அதுக்காக நீ யோகியமா? 18% வாக்குகள் பாஜக எடுத்துச்சுன்றாரு, அது எப்படிப்பா சாத்தியம்? 5% அண்ணாமலை தான், இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன், 5% ஓட்டுகளை தான் பாஜக பெற முடியும், பெற வேண்டும். தமிழ் மக்கள் சமூக நீதி பார்வை, நாங்கள்லாம் அப்படித்தான் வந்திருக்கிறோம். ஆகையினால நாங்க பெரிய பெரிய ஐஐஎம்ல ஐஐடியில படிச்சவங்க கிடையாது, நாங்க சாதாரண அரசு பள்ளியில படிச்சவங்க. ஆனாலும் ஒரு கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் கேட்கிறேன், 18% பாஜக மேலிட பார்வையாளர் சொல்லாரு, 18% வாக்குகள் பாஜக பெற்றது. நான் கேட்கிறேன், அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 4% வாக்குகள் 2021 எடுத்துச்சே, அது இப்ப முட்டையாயிருச்சா? 2.5% வாக்குகள் டிடிவி தினகரன் எடுத்தாரே, அது இப்ப முட்டையாயிருச்சா? நீங்க ஜான் பாண்டியன் 1% எடுத்துக்க மாட்டாரா? தேவநாதன் 1% எடுத்துக்க மாட்டாரா? பாரிவேந்தர் 1% எடுத்துக்க மாட்டாரா? 3,00,000 வாக்குகள் வாங்கினாரு ஓபிஎஸ், அவர் 1% எடுத்துக்க மாட்டாரா? இல்ல, எல்லாத்தையும் கூட்டணி மாதிரி சேர்த்து அவங்க எல்லாம் முட்டை, நாங்க 18 அதற்கும் ஒரு திறமை வேணும்ல சார். அதிமுகவோடு யாரெல்லாம் கூட்டணியாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் தனியா ஒரு கூட்டணி அமைக்கவும் ஒரு திறமை வேணும்ல, அதை அவர் பண்ணிட்டாரு. பாஜக உடைய வாக்கு சதவீதத்தை பேசுறோம், ஆனா பாஜகவுல மாறுபட்ட வாக்கு சதவீதத்தை தலைமைக்கு கொடுத்ததற்காக பாஜக உள்ளிருந்தே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. ஆனா அதிமுகவில் ஏன் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, இந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், நம்ம அடுத்தகிட்ட என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இதுவரைக்கும் ஒரு கூட்டம் நடந்த மாதிரி தெரியலையே. இப்பதானே தேர்தல் முடிஞ்சிருக்குது, அடுத்த தேர்தலே வந்துருச்சு சார், அடுத்த விக்ரவாண்டி ஆரம்பிச்சிங்கல்ல, இப்ப இந்த பிரச்சனை ஒன்னு ஒரு வாரத்துக்கு ஓடும், இந்த ஓடி முடிச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அதை ஆய்வு செஞ்சு அதுக்குண்டான இதுவே அதிமுக எடுக்கும். அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துச்சு அதிமுகவுக்கு. என்ன பிரச்சனை? சசிகலா அவங்க வந்து இனியும் பொறுக்க முடியாது, வந்து மாபெரும் கட்சியாக இருந்தது, எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி, 7 டெபாசிட் இழந்திருக்கிறது, இனி நான் பொறுத்திருக்க மாட்டேன், ஒன்றிணையணும் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதிமுக மறுபடியும் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. தொண்டர்கள் நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? வேடந்தங்கள் பரவியை போல அரசியல் களத்தில் அரசியலை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன்னு எடப்பாடி அன்னைக்கு சொன்னாரா? அவருடைய கருத்துல அந்த ஒற்றை கோரிக்கையில தெளிவா இருக்கிறார், நான் சில பேரை சேர்க்க மாட்டேன் என்று. அதில் பலமா பலவீனமா என்பது கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் நீங்க தேவநகரிலிருந்து புறப்பட்ட போது 27 மக்கள் வரவேற்பு செல்வாக்கோடு இருந்த போது ஏன் நீங்கள் அன்றைக்கு செல்வி ஜெயலலிதம்மா அவர்களுடைய மறைவிடத்துக்கு ஏன் போகல? அது உங்களுடைய முதல் பின்னடைவு. 2021 தேர்தலில் நாங்கள் யாருக்கும் இல்லை, நான் அரசியலை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அரசியலை விட்டு ஒதுங்கி விட்டவர்கள் 4 கழிச்சு புத்தருக்கு போதி மரத்தில் வந்தது மாதிரி 4 கழிச்சு எதிர்கட்சி ஆனதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 தோத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஞானம் வருமா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சரிவை சந்திக்க வேண்டும் என்று பாஜக மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில வவ்வால் அரசியல் செய்யக்கூடியவர்களும் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். வவ்வாலுக்கு ஒரு பண்புகள் உண்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா அது இரவு நேரத்தில் தான் இறந்த இடம், அது தொங்குகிற போது தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும், தான் உண்டதை உண்ட வழியிலேயே வெளியிலே கழிவுகளையும் கக்கும். அது வவ்வால் அரசியல் தமிழ்நாட்டில் நிறைய செய்கிறார்கள். அதிமுக சிங்க அரசியல் பண்ண வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம். நீங்கள் சம்பாதிச்ச சொத்து கிடையாது அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜானகி அம்மாவுடைய சொத்து எம்ஜிஆர் மாளிகை, ஜெயலலிதா அம்மாவினுடைய சொத்து எம்ஜிஆர் மாளிகை. ஆகவே நீங்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மாவினுடைய கீழே இருந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே இருந்து எல்லோரும் ஆட்டை போட்டவர்கள் தான். ஆனால் உங்களால் இன்றைக்கு ஒரு கட்சியை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றால் பாஜகவை எதுக்கணும், திமுகவை எதுக்கணும்? அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். திமுக வாரிசு அரசியல் கட்சி,
பாஜக மதவாத அரசியல் கட்சி, அண்ணா திமுக தான் அனைவருக்குமான கட்சின்றத எல்லாரும் நம்புறாங்க. ஒன்னு சேர்ந்தால் நீங்க நல்லா முடிவெடுப்பீங்களா அப்படின்றத அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் முடிவெடுக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். திரும்ப திரும்ப மண்ணை கவ்வுகிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும், கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். அதுக்கு உண்டான சில வழிமுறைகளை அதிமுக செய்யும், செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. சரி, இந்த விமர்சனத்துக்கு ஒரு வரியில பதில் சொல்லணும்னா, பாஜகவோட பி டீமாக இந்த இடைத்தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது அதிமுக அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய விமர்சனம் என்ன? தயவு செய்து அதிமுக நோ டீம், இட்ஸ் எ சிங்கிள் டீம் ஆஃப் ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்பப்ப அங்கங்க எங்கேயாவது இருந்து ஒரு பூகம்பம் கிளம்புதே. இல்ல, பூகம்பம் கிளப்பி விடுறதான பிற கட்சிகள் வவ்வால் அரசியல் செய்யக்கூடியவங்களுக்கு நோக்கம். அது வந்து ஒரு சிறத்தன்மையான ஒரு கட்சியா வந்துடக்கூடாது. ஜெயலலிதா அம்மா மாதிரி மீண்டும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை அங்க வந்து விடக்கூடாது. இது கட்சிக்கு நல்லதா? தேர்தலை ஒரு மாபெரும் கட்சி தொடர்ந்து இப்ப வந்து தலைமை மாற்றம் நடந்திருக்கிறது, தலைமை மாற்றம் நடந்து முதல் தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. சரி, நீங்க சொல்லப்படியே வாக்கு சதவீதம் இவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பெருமையாவே நினைத்தா கூட தேர்தல் புறக்கணிப்பு நல்லதா கட்சிக்கு? அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதே பல கலைஞர் அவர்களே சில தேர்தலுக்கு புறக்கணிச்சிருக்காங்க. அது நல்லதா கெட்டதான்னு அவர்கிட்ட தான் கேட்க முடியும். சரி, அப்ப இபிஎஸ் வந்து கலைஞர் அவரை பின்பற்றாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படித்தான் இதை திரும்ப திரும்ப நானும் சொல்றேன். பாஜக ஆர்கே நகர்ல நிக்கலையே, அது நல்லதா கெட்டதா? அவங்க ஏன் நிக்கலன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப அதிமுக அதோட நம்ம பார்க்க முடியும், ஒப்பிட முடியாதுல. அதே மாதிரி இது வியூகமாக இருக்கலாம், அல்லது உள்கட்சியில் சில நெருடுகள் இருக்கலாம், அதை சரி செய்வதற்காக கூட இருக்கலாம். 10 தோல்வின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது 11வது தோல்வியா வந்துடக்கூடாது, அதற்காக கூட இருக்கலாம். ஆனால் எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம், அதிமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி எளிமையான குணத்தோடு மக்களை அணுகுகிறார். அவர் மட்டுமில்லை, யாரு வந்தாலும் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும். திமுக அதிமுக அழிக்க நினைக்குது, பாஜக அதிமுக அழிக்க நினைக்குது. நாம் தமிழர் மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றுச்சு, அது திராவிட கட்சிகளை வேணாங்குது. இன்னொருத்தர் ரிசர்வ் பண்ணி ஆர்எஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, விஜய். 2026 அவர் எங்க போய் கன்ஃபார்ம் பண்றாருன்னு தெரியல, பாஜக உடைய திமுக உடையான்னு தெரியல. ஆக இவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில் அதிமுக வீறு கொண்டு எழணும்னா உங்களிடம் இருக்கக்கூடிய கசப்பான கருத்துக்களை தூக்கி வெளியேறிந்துட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் நீங்க இல்லை, ஜெயலலிதா அம்மா இல்லாட்டி நீங்க இல்லை, அவர்கள் ரெண்டு பேரும் இல்லை என்றால் நீங்கள் யாருமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு யாரும் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆகையினால் அதிமுக கட்சி இருக்கணும்ன்றது என்னுடைய பார்வை. தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும், சில வியூகத்திற்காக அவங்க வேணாண்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி. நிறைய விஷயம் பேசுறோம், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.